தினமுரு வசனம் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோ ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் தான் யாராலும் உண்மையாக நேசிக்கப்படவோ ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளப்படவோ இல்லை என்ற வருத்தத்தால் வாடிய ஒரு கிறிஸ்தவ பெண்மணி கிறிஸ்தவ ஆலோசகர் ஒருவரிடம் வந்தார் தன்னுடைய வருத்தங்களை குறித்து அவரிடம் எடுத்துரைத்த அவர் ஏன் என்னை யாரும் நேசிக்காமல் போகிறார்கள் என்ற கேள்வியை கேட்டார் அதற்கு அந்த ஆலோசகர் அது மிகவும் எளிய காரணம் நீங்கள் என்றுமே யாரையுமே உண்மையாக நேசிக்க சிரமப்பட்டதே இல்லை என்றார் அவர் கூறின பதில் சரியானதுதான் அந்த பெண்மணி மிகப்பெரிய அன்பையும் முக்கியத்துவத்தையும் பிறரிடம் எதிர்பார்த்ததோடு ஒவ்வொருவருடைய அன்பும் தன் விஷயத்தில் உண்மையானது தானா என்று ஆழமாக சோதித்து பார்க்கும் பழக்கம் உடையவராயிருந்தார் அதே நேரத்தில் அவர் மற்றவர்களுடைய அன்பினை எதிர்பாராமல் அவர்களை அதிகமாக அன்பு கூற வேண்டிய தேவையை ஒருபோதும் உணர்ந்ததில்லை பிறரை உண்மையாக நேசியாதவர்கள் எப்போதும் பிறர் காட்டும் அன்பை உண்மையானதாக எண்ணமாட்டார்கள் பிறரை நேசித்து பழகாத அவர்கள் எப்போதும் பிறரின் அன்பின் உண்மை நிலையை பரிசோதித்து மனஞ்சோர்ந்து கொண்டிருப்பார்கள் பிறருக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்க கவனமாயிராமல் தனக்கு சரியான முக்கியத்துவம் தரப்படுகிறதா என்பதை கவனிப்பதிலேயே கருத்தாயிருப்பார்கள் ஒருபோதும் தாங்கள் மதிக்கப்படுவதை உணர மாட்டார்கள் அன்பை அதிகமாக தேட தேட அதிகமான வெறுமையுணர்வும் வெறுப்புணர்வுமே தோன்றும் ஏனென்றால் அன்பை அதிகமாக தேடுகின்ற பழக்கம் பிறர் நேசித்தால் கூட அதனை சரியாக அடையாளம் கண்டுகொள்ள இயலாமல் போகும் நம்முடைய அன்பு பசியை தணிக்க தேவன் மட்டுமே வல்லவர் அவருடைய மாசற்ற தெய்வீக அன்பு மட்டுமே நமக்குள் திருப்தியையும் நிறைவையும் கொண்டுவரும் கர்த்தர் இந்த உலகத்தில் அன்பை தேடி வரவே இல்லை அன்பை தேடுகிறவர்களுக்கு கொடுக்கவே வந்தார் அவர் தம்முடைய அன்பினை பிறருக்கு வெளிப்படுத்துவதிலேயே குறியாயிருந்தார் அந்த கொள்கைப்படியே நாமும் அன்பை தேடுகிறவர்களாயிராமல் அன்பை தேடுகிறவர்களுக்கு கொடுப்பதிலேயே அதிக கவனமாயிருக்க வேண்டும் அப்பொழுது பிறருடைய அன்பு நம் விஷயத்தில் குறைவாய் இருந்தால் கூட நம்முடைய உள்ளம் வெறுமையை உணராது ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும் ஆமீன்